2, 3 ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள். நெறி பிறழாதீர்கள், பிறழ்ந்தால் வீழ்ச்சியடைவீர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள். முந்திய தலைமுறைகளை எண்ணி பாருங்கள். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டிருந்தோருள் ஏமாற்றம் அடைந்தவர் யார்? அவருக்கு அஞ்சி நடந்தவருள் கைவிடப்பட்டவர் யார்? அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யார்? ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர். துன்ப வேளையில் அவர் நம்மை காப்பாற்றுகிறவர். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே. உனக்கு மிகவும் கடினமாக இருப்பவற்றை தேடாதே. உன் ஆற்றலுக்கு மிஞ்சியதை ஆராயாதே. உனக்கு அப்பாற்பட்ட செயல்களில் தலையிடாதே. என்னே, உனக்கு காட்டப்பட்டவையே மனித அறிவுக்கு எட்டாதவை. இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்தே இல்லை. ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. அதனால் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை விட்டு யாரும் விலகிச் செல்ல வேண்டாம். உங்கள் வாழ்க்கையின் முடிவில் அவர்கள் நாம் நடந்தால் அவரில் நாம் ஒவ்வொருவரும் வளமை அடைவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ஆகட்டும். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.